Now we will see the lesson reproduction in plants. First we have to see reproduction. Reproduction means what? The process by which living organisms produce new organism of the same kind. That is, one plant, that is the same kind of plant that produce something that is a reproduction. First, how to we see the seeds are a growing new plant. Different seed. Seed has three parts. The first seed coat and cotyledon embryo. Seed coat means outer cover of the seed. Seed order end of the liquid, seed coat of the liquid. Inside of the liquid is cotyledon. Embryo, a new plant is produced in the seed is called embryo. Cotyledon inside white color plane is cotyledon. Next one, germination. Germination means seed grows in a young plant. One seed when the young plant ஜெர்மினேஷன் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசல் டிஸ்போசல் மீன்ஸ் பரவுறது சீட் வந்து எப்படி பரவுது அப்படின்னா சீட் இஸ் டிஸ்போஸ் பை ஃபோர் டைப்ஸ் விண்டு டிஸ்போஸ் பை விண்டு டிஸ்போசல் பை வாட்டர் டிஸ்போசல் ஃபார் அனிமல்ஸ் டிஸ்போசல் ஃபார் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் விண்டு மீன்ஸ் காற்றுல பரவுறது காட்டனோட சீட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா காற்றுல பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அங்கே ஒரு நியூ பிளான்ட் வரும் அதுக்கு பேர் தான் டிஸ்போசல் பை விண்டு விண்டுனால நாம சீட் வந்து பரவுறது நெக்ஸ்ட் வாட்டர் வாட்டர்னால சீட் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி போகுது அப்படின்னா எக்ஸாம்பிள் கோகோனட் பார்த்து ஓரமா நிறைய மரம் கோகோனட் மரம் இருக்கும் அந்த கோகோனட் நல்ல பழுத்த கோகோனட் வந்து தண்ணியில விழுந்துடும் விழுந்து அது அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போய் வேற இடத்துல போய் பட்டு அங்கேயிருந்து நியூ பிளான்ட் வரும் அதுதான் டிஸ்போசல் பை வாட்டர் நெக்ஸ்ட் அனிமல்ஸ் அனிமல்ஸ் மூலியமா எப்படி பரவுது அப்படின்னு சொன்னா அனிமல் நிறைய மேஞ்சிட்டு இருக்கும்போது அதோட சீட் வந்து அதோட உடம்ப ஒட்டிடும் ரோமத்தை ஒட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த சீட் கீழே இருந்து அங்கேருந்து நியூ பிளான் வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாப்கிளிபர் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா பழுத்து ஃப்ரூட்ஸ் வெடிச்சு சீட்ஸ் எல்லாம் வெளியில வருது அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பீன்ஸ் பீஸ் இது என்ன செய்யணும் நல்லா முத்தி பழுத்து வெடிச்சு அந்த சீடு செதறி நியூ பிளான்ட் வளர்த்து வரும் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் த்ரூ அதர் பார்ட்ஸ் சீடு மட்டும் போட்டா மட்டும்தான் வளரும் அப்படின்னு இல்லை ஸ்டெம் மூலியமாகவும் புது பிளான்ட் வளரலாம் ரூட்ஸ் மூலியமாகவும் வளரும் லீவ்ஸ் மூலியமாகவும் வளரும் ஸ்டெம் மூலியமா வளர்றதுக்கு எக்ஸாம்பிள் பனானா சுகர் கேன் சுகர் பனானாவோட அதை கட்டையை வெட்டி வச்சா புதுசாக வளரும் அதே மாதிரி சுகர் கேனோட ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி வச்சுட்டாலும் நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் ரூட்ஸ் ரூட்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோட ரூட்ஸ் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ வச்சுக்கோம்னா நியூ பிளான்ட் வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி லீஃப் பிரியோஃபைலம் அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் லீஃபை லீஃபை கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சாலே அதுலேருந்து நியூ பிளான்ட் வளர ஆரம்பிக்கணும் திஸ் ஒன் ரீப்ரொடியூஸ் த்ரூ அதர் பார்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் க்ரோயிங் பிளான்ஸ் ஆன லார்ஜ் ஸ்கேல் அதாவது நமக்கு தேவையான ஃபுட்டு அது எல்லாமே நிறைய விளைவிக்கிறதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றது அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலத்தை நம்ம நல்லா விழுந்துடும் டிராக்டர் அந்த மாதிரி வச்சு உழுதுவாங்க உழுதுட்டு ப்ராப்பர் சீட்ஸை வந்து அதில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த சீட்ஸ் வந்து நல்லா முளைக்கிறதுக்கு ப்ராப்பராக நம்ம தண்ணி கொடுக்கணும் உரம் போடணும் இதெல்லாம் போட்டோம்னா சீட்ஸ் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும் முளைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சியெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்காக மருந்து தெளிப்பாங்க மருந்தெல்லாம் தெளித்து அதை நிறைய விளைவிச்சு அதை அறுவடை பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கிராப்ஸ்ல டூ டைப்ஸ் சம்மர் கிராப்ஸ் வின்டர் கிராப்ஸ் சம்மர் பீரியட்ஸ்ல அதாவது ஜூன் டு அக்டோபர் சம்மர் பீரியட்ஸ்ல விளையிற கிராப்ஸுக்கு பேரு சம்மர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மர் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரைஸ் மெய்ஸ் இதெல்லாம் சம்மர் கிராப்ஸ் அந்த சம்மர் கிராப்ஸ் அனதர் நேம் கிராப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வின்டர் கிராப்ஸ் இன்னொரு நேம் ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வின்டர் கிராப் சீசன் நவம்பர் டு ஏப்ரல் நவம்பர் டு ஏப்ரல்ல விளையிற கிராப்ஸுக்கு பேர் தான் வின்டர் கிராப்ஸ் நெக்ஸ்ட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் விண்டர் கிராப்ஸ் பீட் கிராம் எக்ஸாம்பிள் ஆஃப் விண்டர் கிராப்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்